Lesson number 3, parts of a plant. Parts of a plant. P-A-R-T-S. Parts of, O-F, of a plant. P-L-A-N-T. Plant. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட், தாவரங்களோட பகுதிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஓகேவா? இப்போ போன கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா, இதே லெசன் நம்பர் 3ல பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட், அதாவது பிளான்ட்னா என்ன, அதோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு பிளான்ட்டோட என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம், ஒரு பிளான்ட்டுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் என்னது, ரூட். ரூட்டுக்கு அப்புறம் ஸ்டெம். ஃபஸ்ட்டு ரூட் படிச்சோமா, செகண்டு ஸ்டெம்மு, தேர்டு பார்ட் என்ன, லீஃப், ஃபோர்த்து பார்ட்டு ஃப்ளவர், அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த்து பார்ட்டு ஃப்ரூட். இதெல்லாம் என்னது, ஒரு பிளான்ட்டோட பார்ட். போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம்னா, பிளான்ஸோட பார்ட்டு. அப்புறம் பிளான்ஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிப்போம், அதாவது எபோவ் த கிரவுண்ட், பிலோவ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபோவ் த கிரவுண்டுங்கிறது நம்ம என்னது, ரூட்டுக்கு மேல் உள்ள பகுதி சொல்லுமா. இங்கே ரூட் இருக்கும், இந்த ரூட்டுக்கு மேலே உள்ள பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், எபோவ் த கிரவுண்ட், கீழ் உள்ள பகுதியை பிலோவ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபோவ் த கிரவுண்டில் என்னென்னலாம் இருக்கும், எபவ் த கிரவுண்டில் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது தான், எபவ் த கிரவுண்டில் என்ன இருக்கும், ஸ்டெம், ஸ்டெம்லேருந்து அது கிளையிலேருந்து போகக்கூடிய வேறு கிளைகள், அந்த பகுதியில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர், லீவ், ஃப்ரூட், இதெல்லாம் இருக்குமா. அப்போ ஷூட், ஷூட்டுங்கிறது அதாவது ஸ்டெம், ரெண்டுமே ஒன்று தான். அது இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம், ஃப்ளவர், லீவ், ஃப்ரூட், இதெல்லாம் இருக்கிறது இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், எபவ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஷூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிலோவ் த கிரவுண்ட், பிலோவ் த கிரவுண்டுங்கிறது என்னன்னா ரூட், பிலோவ் த கிரவுண்டுங்கிறது ரூட். நம்ம பிலோவ் த கிரவுண்டுங்கிறது ரூட் சொல்லுவோமா, ஆர் ஓஓ டி ரூட், இதை வந்து நம்ம பிலோவ் த கிரவுண்ட் சொல்லுவோம். அது அந்த பிலோவ் த கிரவுண்டில் ரூட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரூட், ரூட் வந்து படிச்சு, ரூட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், வேர்கள். வேர்கள் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, டேப் ரூட், ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம், டேப் ரூட். செகண்ட் ஒன் என்ன படித்தோம், ஃபைபரஸ் ரூட், ஃபைபரஸ் ரூட் ஓகேவா. ரூட்டோட டைப்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரூட் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டேப் ரூட், டிஏபி டேப் ரூட், ஆர்ஓஓ டி ரூட். செகண்டு ஃபைபரஸ் ரூட், FIBROUS ஃபைபரஸ் ரூட், ஆர்ஓஓ டி ரூட் ஓகேவா. ரூட் வந்து 2 டைப்ஸ் தான் பிரிக்கிறோம், ஒன்று டேப் ரூட், செகண்டு ஃபைபரஸ் ரூட். இது கண்டிப்பாக கேட்பாங்க, டைப்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரூட்டு ஓகேவா. இந்த டேப் ரூட்டுங்கிறது என்ன சொன்ன, அந்த ஒரு பிளான்ட்டோட ரூட்லேருந்து ஸ்மால், அந்த ரூட்லேருந்து குட்டி குட்டி ரூட் ஃபார்ம் ஆகி வருதுல்ல, ஸ்மால் ரூட்டு, அதை நம்ம என்ன சொல்லுவோம், டேப் ரூட் சொல்லுவோம். மெயின் ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகி வரக்கூடிய ஸ்மால் ரூட்டை நம்ம என்ன சொல்லுவோம், டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம், ஆணிவேர் சொல்லுவோம். அதே ஃபைப்ரஸ் ரூட்டுங்கிறது ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்லேருந்தே என்னது, மோர் தென் அதிகமான வேர் வந்து ஃபார்ம் ஆகி வரும், அதை நம்ம சல்லிவே ஃபைபரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இது வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஏ பிளான்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரூட்டோட ஃபங்க்ஷன். இப்போ ஒவ்வொரு பார்ட், இப்போ பிளான்ட்டோட பார்ட் எத்தனை தெரியும் நமக்கு, 5, ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட். கண்டிப்பாக இந்த பிளான்ட்டோட பார்ட்ஸை வந்து நீ என்ன பண்ணும், ஸ்பெல்லிங்கோட சொல்லி சொல்லி என்ன பண்ணும், ரைட் பண்ணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிளான்ட்டோட பார்ட் கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரூட், இதுக்கும் என்ன ஸ்பெல்லிங்கோட ரைட் பண்ண உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஸ்பெல்லிங்கோட வீட்டில் சொல்லி சொல்லி பார்த்து ரைட் பண்ணி ஸ்பெல்லிங்கை படிச்சுது ஓகேவா. இப்போ இந்த 5 நம்ம என்ன சொன்னோம், 5 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு பார்ட்ஸோட ஃபங்க்ஷன், ஒரு பிளான்ட் வந்து ஒரு பார்ட் இருக்குன்னா
அந்த பாட்டோட அந்த பிளான்ட்க்கு என்ன வர்க் என்ன வேலை செய்யும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதோட ஃபங்க்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் ரூட். ரூட்டோட ஃபங்க்ஷன் என்ன? ரூட்னா என்ன? வேர். வேரின் செயல்பாடு என்ன? ஒரு ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்துக்கு அந்த வேர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட் வந்து ஒரு ஒரு பிளான்ட்க்கு ஒரு ரூட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒன்று. அந்த ரூட்டு தான் அந்த தாவரத்தை அந்த பிளான்ட்டை வந்து சாயில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிளான்ட்டு க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது இந்த ரூட்டு. ஓகேவா? தென் அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் மினரல்ஸ், சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸை இந்த ரூட் வழியாக தான் அந்த பிளான்ட்டுக்கு எடுத்து செல்லுது. ஓகேவா? இந்த வாட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ், சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சம் சப்ஸ்டன்ஸ்னா மினரல்ஸ், அந்த உள்ள சத்து தாதுக்கள்லாம் என்னது இந்த ரூட் வழியாக தான் அந்த பிளான்ட்டுக்கு போய் அது க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு. இப்போ ஒரு பிளான்ட்டை அது ஃபுட் ப்ரிப்ரேஷனில் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண பிறகு அது ஃபுட்டை வந்து வேரியஸ் பார்ட், அதாவது ஒரு பிளான்ட்டோட வேரியஸ் பார்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸ்டெம், லீவ்ஸ், ரூட், இந்த மாதிரி அதோட பார்ட் இருக்குல்ல, பார்ட்ஸ், ஒரு பிளான்டோட பார்ட்ஸ், அதில் வந்து அது ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதோட க்ரோத்துக்கு தேவையாத போது அது எடுத்துக்கும். அப்படி அந்த மாதிரி ஃபுட் ஸ்டோர் வந்து இந்த ரூட் வந்து எடுத்துக்குது. ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அது ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த ரூட்டில் கூட அது சேமித்து வச்சுக்குது. அந்த பிளான்ட்டுக்கு தேவையான போது இந்த ஃபுட்டை கொடுத்து அந்த பிளான்ட்டை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த ரூட் வந்து எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டுங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு வந்து வேரோட என்னென்ன செயல்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், த ரூட்ஸ் ஹெல்ப் டு ஃபிக்ஸ் த பிளான்ட் ஃபேமிலி டு த சாயில். அந்த பிளான்ட்டு சாயிலில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலயமா அந்த பிளான்ட் என்னது மண்ணில் வந்து உறுதியாக இருக்க முடியும். அதனால தான் அது என்னது ஃபர்தராக உயிர் உள்ள ஒரு பொருளாக வளர முடியும். ஓகேவா? அடுத்தது, த ரூட்ஸ் ஹெல்ப் த பிளான்ட் அப்சர்வ் வாட்டர் அண்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த சாயில். அதாவது சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னால் மினரல்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி தாதுக்களை அந்த பிளான்ட்டுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறது ரூட்டு தான். ரூட் மூலயமா தான் அந்த ஸ்டெம்முக்கு போகும், ஸ்டெம்லேருந்து அதோட பிரான்ச்சஸ்க்கு போகும். ஓகேவா? அப்போ த ரூட்ஸ் ஹெல்ப் த பிளான்ட் அப்சர்வ் வித் வாட்டர் அண்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த சாயில். தேர்ட் என்ன ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் ரூட்டு. ஒரு பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை வந்து ரூட்லேயே என்னதே சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுதான் ரூட்டோட செயல்பாடுகள், ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட். ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டுங்கிறது மூணு வேலை தான் ரூட்டு செய்யும். ஃபஸ்ட்டு ஒன், சாயிலில் அந்த பிளான்ட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன், வாட்டர் அண்டு மினரல்ஸ், யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய மினரல்ஸ்லாம் அந்த வேர் ரூட் மூலயமா தான் அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு செல்லும். அதை தேர்டு வந்து அதோடய ஃபுட்டை வந்து ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த மூன்று முக்கியமான வேலை வந்து ரூட்டு செய்யுது. ஒரு பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான இந்த மூன்று ஃபங்க்ஷன். ஓகேவா? இதை ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ரூட்ஸ் ஹெல்ப் டு ஃபிக்ஸ் த பிளான்ட் ஃபேமிலி டு த சாயில். த ரூட்ஸ் ஹெல்ப் த பிளான்ட் அப்சர்வ் வாட்டர் அண்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த சாயில். எக்ஸ்ட்ரா ஃபுட் இஸ் ஸ்டோர்டு இன் த ரூட்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்னா இது மூணு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து ரூட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோமே, அதுக்கு சம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ட்லாம், எல்லா பிளான்ட்டும் வந்து ரூட்டில் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்காது. சம் பிளான்ட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம், பொட்டட்டோ, சுகர் கேன், அப்புறம் வந்து பீட்ரூட், கேரட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்டில் வந்து அதோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், பீட்ரூட் ஆர் கேரட், டர்னிப், இதெல்லாம் வந்து பீட்ரூட், கேரட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து அதோட ரூட்டில் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பிளான்ட்டும் என்னது ஃபுட்டை வந்து ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கா, அது வந்து சில பிளான்ட் தான். அதுமாதிரி சில பிளான்ட் வந்து ஸ்டெம்மில் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சில அது வந்து லீவ்ஸில், இந்த மாதிரி வெவ்வேறு வேரியஸ் பார்ட்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து கேரட், பீட்ரூட், டர்னிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம். ஸ்டெம்னு என்னதுன்னா தண்டு, உங்களுக்கு தெரியும் ஸ்டெம்னு என்னது தண்டு. தண்டுங்கிறது
ஒரு பிளான்ட்க்கு மெயின் சப்போர்ட் ஆஃப் மெயின் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒண்ணு தண்டு. இந்த ஸ்டெம்ங்கிறது ஒரு பிளான்டோட மெயின் சப்போர்ட். அது இருந்தாலும் தாவரனது ஸ்ட்ரைட்டா வளரக்கூடிய தன்மை கொண்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சம் பிளான்ஸ், மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிளான்ட் இருக்கும். சிலதுக்கு என்னது இந்த மாதிரி இருக்கும் தண்டு. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உள்ள தண்டை நம்ம ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா ஹார்டா உள்ள ஸ்டெம்மை நம்ம வந்து ட்ரங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ட்ரங். இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் உடி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம வந்து ட்ரங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன தண்டு தான் அர்த்தம், ஓகேவா. இப்போ நம்ம ஹார்ட் அண்ட் திக்காக உள்ள இந்த உடி பிளான்ட்டை வந்து ட்ரங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் உள்ளதை வந்து நம்ம வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுமே என்னது தண்டு தான். இப்போ மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, பானியன் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா அதோட தண்டு, அதோட ட்ரங் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் பெருசாகவும் அகலமாகவும் இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி பிளான்ட்டோட தண்டை வந்து ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் மிலன், பம்கிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தரை மேலே படரக்கூடிய செடிகள் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப என்னது ரொம்ப ஹார்டாக இருக்காது. அந்த மாதிரி பிளான்ட்டு என்னது நிறையா அதோட ஸ்டெம்பும் கொஞ்சம் வேரியஸாக டிஃபர் ஆகிருக்கும், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெம்லேயே வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டெம் இருக்குது, ஓகேவா. சிலது வந்து வீக்காக இருக்கும், சிலது ஹார்டாக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெம்மே வேரியஸ் ஆகும். ஆனால் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட்டு ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஒரு பிளான்ட்டோட மெயின் சப்போர்ட்டு ஸ்டெம்மு தான். இந்த ஸ்டெம் மூலயமா தான் என்னது ஒரு பிளான்ட்டில் என்னது பிரான்ச்சஸ் மற்ற கிளைகள் வந்து ஃபார்ம் ஆகி அது மூலயமா என்னது லீஃப்லாம் நமக்கு லீஃப் ஃப்ளவர்லாம் உருவாகும். அண்ட் தென் ஃப்ரூட். அப்போ ஸ்டெம்லேருந்து என்னது பிரான்ச்சஸ் வந்து கிளைகளாக பிரிஞ்சு போய் நமக்கு லீவ், ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ ஸ்டெம்முங்கிறது ஒரு பிளான்ட்டோட மெயின் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம், ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம், ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம், அதாவது தண்டின் செயல்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரூட் வந்து வாட்டர் அண்டு மினரல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டெம்முக்கு கொடுக்கும், கேரியர் பண்ணும், ஓகேவா. அதை என்ன பண்ணால் இந்த ஸ்டெம் வந்து அந்த ரூட்லேருந்து வரக்கூடிய வாட்டர் அண்டு மினரல்ஸை என்ன பண்ணும், ஸ்டெம் மூலயமா தான் அதில் பிரான்ச்சஸ் கிளைகளுக்கு போய் லீஃப்க்கு, அதுக்கப்புறம் அது மூலயமா தான் ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்கும், ஓகேவா. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது பிளான்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ரூட்லேருந்து வரக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸு என்ன பண்ணும், ஸ்டெம் அப்சர்வ் பண்ணி எல்லா பிரான்ச்சஸ்க்கும் கொடுக்கும். அந்த ஒர்க்கை வந்து இந்த ஸ்டெம் செய்யுது. செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்ரேஷன். இந்த லீஃபில் ஃபுட் ப்ரிப்ரேஷனும், அதாவது ஒளிச்சேர்க்கை மூலயமா உணவு தயாரிக்கப்படும்ல, அந்த ஒரு பிளான்ட் வந்து ஃபுட்டை எடுத்துக்கும் போது அந்த ஃபுட்டு எப்படி இந்த பிளான்ட்டோட வேரியஸ் பார்ட்டுக்கு போகுதுன்னா இந்த ஸ்டெம் மூலயமா தான். ஒரு பிளான்ட்டு அதோட ஸ்டெம் மூலயமா தான் ஃபுட்டை வந்து என்னது வேரியஸ் பார்ட்டுக்கு பாஸ் பண்ணுது. அப்போ ஸ்டெம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஃபுட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு, என்னது ஸ்டெம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க்கை பார்க்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் ஆல்சோ எக்ஸ்ட்ரா ஃபுட் ஸ்டோர்டு. அதுமாதிரி ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டெம் என்ன பண்ணுது எக்ஸ்ட்ரா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிளான்ட்டுக்கு தேவையான போது கொடுத்து அதோட க்ரோவை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ஸ்டெம்மோட முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, இந்த ஸ்டெம் கேரியர்ஸ் வாட்டர் அண்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸு. அதாவது வாட்டர் அண்டு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸுக்கு ஸ்டெம்முக்கு வந்து கேரியர்ஸ் பண்ணி எடுத்து செல்லும். அதாவது ரூட்லேருந்து ஸ்டெம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற பிரான்ச்சஸ்க்கு கொடுக்கும், ஓகேவா. அடுத்தது இட் கேரிஸ் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டு. அதாவது பிளான்ட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு அந்த ஃபுட்டு லீஃபில் தான் ஃபுட் ப்ரிப்ரேஷன் நடக்கும். நம்ம அடுத்து படிக்க போகிறோம், பார்ட்ஸ் ஆஃப் லீவ் படிப்போம். அதில் தான் ஃபுட் ப்ரிப்ரேஷன் நடக்கும். அந்த ஃபுட் ப்ரிப்ரேஷன் நடந்த பிறகு அந்த ஃபுட்டை வந்து நம்ம என்னது ஃபுட்டுங்கிறது வந்து ரூட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கும், ஸ்டெம்மில் எல்லா பார்ட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்க சொல்லுமே. அப்போ எப்படி எதன் மூலயமா எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் மூலயமா தான் இந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் இஸ் ஆல்சோ ஃபார் த எக்ஸ்ட்ரா ஃபுட்டு. அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டை ஸ்டெம் என்னது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், வச்சுக்கிட்டு அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது க்ரோத்துக்கு தேவையான போது கொடுத்து வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம், ஓகேவா. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ரூட் பார்த்தோம், ரூட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தோம், அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம் ஸ்டெம் அண்ட் ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன். இது ரெண்டும் பார்த்தோம் இன்றைக்கி.
அதாவது வேர் மற்றும் வேரின் செயல்பாடுகள் தண்டு மற்றும் தண்டோட முக்கியமான செயல்கள் ஒரு பிளான்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது அதோட பார்ட்ஸ் அத்தனைமே தான் ரூட் ஸ்டெம் லீஃப் ஃப்ளவர் ஃப்ரூட் அப்போ இதெல்லாம் இதோட ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ டூ டூ பார்த்தாச்சு ரூட்டும் ஸ்டெம்மும் பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் லீஃப் பார்ப்போம் பார்ட்ஸ் ஆஃப் ஏ லீஃப் அப்படின்னு பார்ப்போம் அது வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷனை எப்படி செய்யுது அந்த பிளான்ட்டுக்கு எப்படி ஃபுட்டை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஏ லீஃபும் லீஃபோட ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இப்போ இந்த நம்ம நடத்துகிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஏ பிளான்ட்டில் கண்டிப்பாக உனக்கு பிளான்ட்டோட ட்ராயிங் கண்டிப்பாக வரைய தரணும் வீட்டில் ட்ரை பண்ணிப்பார் பிளான்ட்டோட ட்ராயிங் வந்து வரைஞ்சிப்பார் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே பார்ட்ஸ் ஃபைவ் பார்ட்ஸ் தான் சொன்னோம் ரூட் ஸ்டெம் லீஃப் ஃப்ளவர் ஃப்ரூட் ஃபைவ் பார்ட்ஸ் தான் ஒரு ட்ரா அந்த பிளான்ட்டு எனி பிளான்ட்டு நீ அதுக்கு வந்து என்னது ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு ஒரு டொமேட்டோ பிளான்ட்டை ட்ரா பண்ணிப்பார் இப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக அதோடய பார்ட்ஸை நீ வந்து எழுதி நீ பழகிக்கணும் ட்ரை பண்ணு ஸ்பெல்லிங்கை த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் என்னது மெமரி பண்ணி எழுதிப்பார் எழுதி பார்க்க பார்க்க தான் நமக்கு ஸ்பெல்லிங்லாம் மெமரி ஆகும் ஓகேவா அடுத்தது ரூட் சொன்னேன் ரூட்டோட டைப்ஸ் டூ சொன்னேன் அந்த டூ டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேப் ரூட் ஃபைபரஸ் ரூட்டு அடுத்தது ஸ்டெம் ரூட்டோட ஃபங்க்ஷன் ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் இது என்ன செய்யுது வேலை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்